குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு நான் உங்களை இப்போ சந்திக்க வந்திருக்கேன். அமேசான் கம்பெனியில் செல்லர் சப்போர்ட் அசோசியேட் போஸ்ட்டுக்காக நிறைய வேகன்சிஸ் கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் கிடையாது. இந்த ஜாப்க்கான பேசிக் சேலரி பார்த்திங்கன்னா 30,000-52,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது, எக்ஸாமினேஷனும் கிடையாது, டைரக்ட் போஸ்ட் தான் அது. ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க இருக்க அமேசான் பிரான்ச்சஸில் வேகன்சிஸ் ஃபில் பண்ணுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னு 0-4 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்களுக்கு ஜாப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மட்டும் சொல்லியிருக்காங்க. டோட்டல் போஸ்ட்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை, வேரியஸ் போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ அதிகமாகவே நம்ம போஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம இப்போ வீடியோவை பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமேசான் வெப்சைட், அமேசான் ஜாப்ஸ்க்காக வெப்சைட் இது தான். இங்கே பாருங்கள், அமேசான் ஜாப்ஸ்ன்னு இருக்குது. இங்கே வந்து செல்லர் சப்போர்ட் அசோசியேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. டீம் டிஸ்கிரிப்ஷன் இது தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். இது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே வந்தீங்கன்னா ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குங்க. இந்த ஜாப்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இது தான். பேசிக் குவாலிஃபிகேஷன் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின், எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்து பண்ணிருக்கலாம், ஆனால் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 0-4 இயர்ஸ் வரைக்கும், அதாவது 0 இயர்ஸாக இருந்தாலும் ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸலண்ட் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் இன் இங்கிலீஷ், இங்கிலீஷ் நாலேஜ் கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் வந்து 24/7 அப்படிங்கிற மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கிறதுனால டெய்லி டே ஷிஃப்ட்டும் இருக்கலாம், நைட் ஷிஃப்ட்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்து அவங்களுக்கோட ஒர்க்கிங் டைம் வேரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வீக்லி ஆஃப் வந்து 2 டேஸ் வீக்லி 2 டேஸ் லீவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒர்க்கிங் டேஸ் வந்து 5 டேஸ், 2 டேஸ் கண்டிப்பாக லீவ் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா டியூரிங் த ஃபஸ்ட்டு 4 மந்த்ஸ் ட்ரைனிங் அண்ட் ட்ரான்சிஷன் நோ அன்பிளான்டு லீவ்ஸ் ஆர் அலவுடு. அதை வந்து ஃபஸ்ட்டு 4 மந்த்ஸுக்கு வந்து லீவ் வந்து அலவுடு கிடையாது, அது வந்து ட்ரைனிங் பீரியடுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் லீவ் அலோவ் பண்ண மாட்டாங்க. எபிலிட்டி டு யூஸ் ஏ டெஸ்க்டாப் லேப்டாப் அண்ட் ஃபெமிலியரிட்டி வித் இன்டர்நெட் ப்ரௌசர்ஸ், அதாவது இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ், அவுட்லுக் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் அவங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஹோம் என்விரான்மெண்ட் வந்து சத்தம் இல்லாமல் சைலண்ட்டான ஒரு பிளேஸில் இன்டர்நெட் கனெக்ஷனோட ஒரு லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்களோட நெட் கனெக்ஷன் வந்து மந்த்லி 100 GB டேட்டாவது இருக்கணும். குட் இன்டர்நெட் கனெக்ஷன் வித் ஏ மினிமம் ஸ்பீட் ஆஃப் 20 MBPS அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா ஷுட் ஹாவ் அஷர்ஸ் டு மொபைல் ஃபோன் அட் ஆல் டைம்ஸ் ஃப்ரம் ஏ ரிலையபிள் ப்ரொவைடர், இந்த ஆப்ஷனும் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பெங்களூரில் இருக்கிற கேண்டிடேட்ஸும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல் ஓவர் இந்தியா, இந்தியாவில் இருக்க எல்லா இந்தியன்ஸும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் சொல்லி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எனி டிகிரி இனி கிராஜுவேஷன் முடித்தவங்க எல்லாமே எஜுகேஷனல் இங்கிலீஷ் தெரியணும் அவங்களுக்கு கண்டிப்பாக. எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இங்கே போட்டிருக்காங்க. டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், கம்ப்யூட்டர் எம்எஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ண தெரியணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. எக்ஸல் சீட், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், மோஸ்லா ஃபயர்ஃபாக்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு அத்துப்படியாக இருக்கணும், ஒர்க் பண்ண தெரிஞ்சுன்னு தான் போதுமானது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. இதுதான் அதுக்கான நோட்டிஃபிகேஷன், ஃபுல் நோட்டிஃபிகேஷன். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திப்பிக்கிறேன். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.